வெல்கம் டு அபிநந்தன் அகாடமிக். மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நான் உங்கள் மேக்ஸ் டீச்சர் தமிழரசன் பேசுகிறேன். ஸோ இப்போ இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சேம் கொஷின் நம்பர் 4 மிஸ்லேஸ் எக்ஸசைஸில் கொஷின் நம்பர் 4, டிஃபரன்ஷியேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ், சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு ரூட் எக்ஸ், எக்ஸ் இன்ட்டு ரூட் எக்ஸ், 0 to 1, இது டேட்டா. ஸோ இது டேட்டாஸ் கொடுத்துட்டாங்க. இப்போ நான் என்ன பண்ண, நம்ம டிஃபரன்ஷியேஷன் பண்ணோம். ஸோ அப்போ இங்கே இந்த டிஃபரன்ஷியேஷன் பண்ணும்போது சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் டிஃபரன்ஷியேஷன் வாட் ஃபார்முலா, ஓகே, டி பை டி எக்ஸ் ஆஃப் சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் சீக்வல் வாட் ஃபார்முலா, 1/√(1 − x²) இல்லையா, சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸுக்கான ஃபார்முலாஸ். அப்போ ஹியர் யூ கட் பண்ணிங்கன்னா y = சைன் இன்வர்ஸ் ஆஃப் x√(x) இருக்கு இல்லையா. ஸோ அப்போ இந்த சம் என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட்டு y = சைன் இன்வர்ஸ் ஆஃப் x³/2 ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாமா ஃபஸ்ட்டு ஸ்டெப்பா, ஓகே, ஏன்னா x^(1/2) எக்ஸ், x^(3/2) முதல் செக்ரிகேட் பண்ணிக்க. நவ் அகெயின் யூ கட் யூஸ் த ஃபார்முலா, ஓகே, d/dx ஆஃப் dy/dx = சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ், சேம் டிடோ ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாமா. அப்போ வாட் ரியாக்ஷன், 1/√(1 − x²/2) தி ஹோல் ஸ்கொயர் கொண்டு வந்துடலாமா, 1 − x². நெக்ஸ்ட்டு அகெயின் ஃபார்ம் பண்ணிங்கன்னா d/dx ஆஃப் x³/2 இஸ்கில்லையா, d/dx ஆஃப் x³/2 யூஸ் பண்ணலாமா. அப்போ ஹியர் யூ கட் பண்ணு, 2 உள்ளே கொண்டு வந்துடலாமா, இஸ்கில்லையா, 2 உள்ளே கொண்டு வந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த 2 கேன்சல் ஆயிடுச்சு, ரிமைனிங் அப்போ என்ன ஃபார்ம் ஆகும், 1/√(1 − x³) ஃபார்ம் பண்ணிக்கலாமா. இப்போ x³/2 டிஃபரன்ஷியல் பண்ணால் சேம் n(x)(n−1) ஃபார்முலாவா. அப்போ ஹியர் யூ கட் பண்ணால் அப்போ 3/2 x³/2 − 1 யூஸ் பண்ணிக்கலாமா. இப்போ நவ் யூ கட் சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா வாட் ரியாக்ஷன், 3/2 1/√(1 − x³) இஸ் கிளியர். அகெயின் ஃபார்ம் பண்ணால் x⁻¹ இஸ் கிளியர், டிக்கெட் ஃபார்ம் பண்ணுங்க, x⁻¹. ஸோ இப்போ இதே ஃபார்ம் பண்ணாலும் சரி, ஓகே, சிம்பிளை பண்ணிக்கலாமா, 2 x⁻¹. ஸோ அப்போ ஹேர் யூ கட் பண்ணால் அப்போ 3 x⁻¹ ⁻√(1 − x³). ஓகே, கிளியர் மை சில்ட்ரன், தேங்க்யூ.